தரணிதர் ஒரு பக்கம் வந்து உங்கள் கூட்டணி இங்கே ஒரு இன்டாக்டாக இருக்கிறீங்க அது ஓகே ஆனால் வந்து அதிமுக பாஜக கூட்டணி அவங்க பிரிஞ்சுட்டாங்க ஆனால் திரும்ப திரும்ப வந்து நாடகம் ஆடுகிறார்கள் நாடகம் ஆடுகிறார்கள்னு அதை ஒரு டாக்லேயே வச்சுருக்கீங்களே எப்போ எடப்பாடி வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆனாரோ அப்போ சரிங்களா அப்பயே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அமித்ஷா திராவிட முன்னேற்றக் கழகமாக சரிங்களா அவங்க மு இங்கே ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து பத்தொம்பது வரைக்கும் அதிமுக முப்பத்தி ஒம்பது பாடாளுமன்ற உறுப்பினர்கள் வச்சுருந்தாங்க அவன் சரிங்களா லோக்கில் சபையில் என்ன செஞ்சாங்க எதுவும் செயலினா கூட பரவாயில்ல அதிமுக வந்து எம் பாடாளுமன்ற உறுப்பினர் வந்து நீட் அப்பையும் என்ஆர்சி அப்பயும் சிஏ அப்பையும் வெளியேறினால மட்டும்தான் நீட்டும் சரி என்ஆர்சியும் சரி சிஏவும் சரி பில்லே பாஸ் ஆச்சு இல்லை அந்த பில்லே வந்திருக்காது தானே அவங்க பாடாளுமன்ற உறுப்பினர் என்ன பண்ணாங்க மேல் சபையிலையும் சரி கீழ் சபையிலும் சரி ராஜ்யசபாவும் சொல்ல லோக்சபாலையும் சொல்கிறேன் அவங்க வெளியே வெளியே இருந்தாங்க இதுவரைக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயமாச்சும் பாஜ பாஜகவை டைரக்டாக குற்றம் சாட்டியிருக்காங்களா நீங்கள் சொன்ன அந்த எடுத்தோடனே நீங்கள் சொன்னீங்கல்ல அமித்ஷா திமுகவாக தானே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கல்ல அவர் வந்தால் நான் போய் பார்க்கணுமானும் அவரே தானே கேட்டார் அப்புறம் எங்கள் வெளில சொல்கிறது ஒன்று பண்ணுறது ஒன்று இது சரிங்களா இப்போ கூட சொல்கிறேன் ஆளுநரை பற்றி உங்கள் டிவியில் விவாதம் நடக்குது இல்லை ஆளுநரோட விதிமீறல்கள் அதிமுக தொடர்பாளர் வந்து ப இருக்காங்களா அதில் வர வர மாட்டாங்க ஏன்னா வந்தால் ஆளுநருக்கு அகைன்ஸ்டாக பேசணும் ஆனால் இங்கிலி ஆங்கில ஊடகத்துக்கு வந்திருக்காங்க வந்தாலும் ஆளுநருக்கு சாதகமாக பேசுகிறாங்க திமுக எதிர்த்து பேசுகிறாங்க ஆளுநரை கூட அவங்க வந்து இது மறைமுகமாக கூட கண்டிக்கிறது கிடையாது ஆனால் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது பன்வாரிலால் புரோஹித் தென் தமிழ்நாடு சுற்றுப்பயணம் போனார் அது எதுக்கு திட்டங்களை வந்து ஆய்விடணும்னு அப்போ இப்போ இருக்க முதலமைச்சர் நம்ம கழகத் தலைவர் தளபதி அவர்கள் வந்து அப்போ எதிர்கட்சி தலைவர் மோது கண்டித்தார் இது வந்து மாநில சுயாட்சிக்கு எதிரானது ஆளுநர் போய் இந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிச்சாங்களா ம் அதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கணும் ஏன்னா எந்த விஷயமும் இப்போ கூட இவர் பேசினார் அதிமுக டைரக்ட் செய்தி தொடர்பு கிடையாது அதிமுக ஆதரவாக பேசுகிறவர் பி பாஜகவை பற்றி ஒரு குற்றம் வச்சாரா ஆ இது வரைக்கும் நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சொன்னதில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வாக்குறுதிகளை நிறைவேற்றியாச்சு அதிமுக சாரி பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலில் சொன்னதும் சரி பத் பத்தொம்பது சொன்னதும் சரி எண்பது சதவீதம் வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றலை அதை பற்றி ஒரு விஷயம் சொன்னாரா பேசுனா நீங்கள் தொண்ணூறு சதவீதம்னு இப்போ சட்டமன்ற தேர்தல் வானிஃபெஸ்டோவை சொல்றீங்களா ஆமாம் அதுலேயும் நிறைய விமர்சனங்களா அவங்க கேட்குறாங்க நீட்டு நீங்கள் ஆட்சிக்கு வந்தா போயிடும் சொன்னீங்கிறதுல இருந்து ஆரம்பித்து பல கேள்விகளை இன்னும் கேட்டுக்கிட்டுதானே இருக்காங்க உங்களை நோக்கி நீட்டு வந்ததுக்கு காரணம் அவங்க எதனால அப்படின்னு வந்து பார்த்தா அந்த சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல பாடாளுமன்றத்தில் ஏத்துறாங்க அப்போ வந்து இவங்க அதை மறுத்து ஓட்டு போட்டு தான் சட்டமே வந்திருக்காது இவங்க வெளிநடப்பு செஞ்சாங்க இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ பாடாளுமன்றத்தில் பார்லிமெண்ட் இருந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க அதிமுக வந்து ஒரு பாடாளுமன்ற உறுப்பினர் சஸ்பெண்ட் பண்ணாங்களா அதான் சொல்கிறேன் ரெண்டு பேரும் வேஷம் ஆடுறது ஆளுநர் இருக்கார் ஆளுநருக்கு நாம் ரெண்டு வருஷம் காத்திருந்தோம் எதுக்காக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இப்போ சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு கேஸ் போட்டதே அப்பறம் சிபிஐ தான் குட்காவில் உட்பட அதுக்கே ரெண்டு வருஷத்துக்கு மேலே காலதாமதம் ஆயிடுச்சே அவங்க வெளிநடப்பு செஞ்சுமே ஆளுநர் பண்ண நம்ம எப்போ உச்ச நீதிமன்றத்தை அணுக அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பேர்த்து கிளியரன்ஸ் கொடுத்தார் போலின்னா அதுவும் ஆளுநர் கொடுத்துருக்க மாட்டார் அது நமக்கு ப்ரூஃப் இல்லையா அவங்க ரெண்டு பேர் ஏ ஒன்றுக்குள்ளே ஒன்றுங்கிறதுக்கு ஆளுநருடைய விவகாரத்தை வச்சு அது நேரடியாக வந்து பாஜகவோட தொடர்புன்னு சொல்லிட முடியுமா ஆமாங்க ஒரே ஒரே விஷயம் சிம்பிளுங்க அவங்க வந்து நாலு தேர்தல் தொடர்ந்து தோத்துட்டாங்க நாலு தேர்தல்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டு தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நான் சொல்றது வந்து பாடாளுமன்ற தேர்தலும் சரி அப்போ இருந்தால் சட்டமன்ற தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக தான் வந்தாங்க அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அதுக்கப்புறம் இரு இருபத்தி ரெண்டில் வந்து உள்ளாட்சி தேர்தல் அது உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக வாக்கு சாதம் எவ்வளோ குறைஞ்சதுனால் அந்தளவுக்கு வரலாற்றுலேயே குறைஞ்சது இல்லை ஸோ அவங்களுக்கு வந்து கிடச்ச தகவல் படி பாஜக தகவல் படி எப்படினாலும் இப்போ சைபர் தான் இருபத்தி நாலும் சரி இருபத்தி ஆறும் சரி சைபர் ஏதாச்சும் ஒரு ரெண்டு சீட் எக்ஸ்ட்ரா வந்து வருமா வராது வருமானு ஒரு எண்ணத்தில் பாஜக அதிமுக பேசிட்டாங்க சிறுபான்மையை ரோட் நமக்கு கொஞ்சம் வரும் அதை வச்சு அது பா அதிமுக ரெண்டு மூணு சீட் வந்ததுன்னா அதை வச்சு நாம வந்து டெல்லியில மீன் டெல்லியில ஆட்சி அமைக்கும் போது அந்த பாராளுமன்ற பேர் உதவியா இருக்கும் அப்படிங்கறதுக்கு அது ஏன்னா இந்தியா கூட்டணி வந்ததுக்கு அப்புறமே எல்லாரும் நீங்க சொல்ற கால்குலேஷனுக்காகவே நான் வாதத்துக்கு வச்சுக்கிறேன் பாஜக வந்து அதிமுக வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஹிஸ்டரியில அவங்க ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் அவங்க கிட்ட ஒரு ஓட் பேங்க் இருக்கு அத அடிப்படையில அவங்க ஸ்ட்ராங் பிளேயர் ஆனா அவங்க போனதை பத்தியும் அவங்க இது வரைக்கும் கமெண்ட் பாஸ் பண்ணல அவங்க இருக்கிறத பத்தியும் அவங்க கமெண்ட் பாஸ் பண்ணல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இவங்க உதவி தேவைங்கிற அடிப்படையில இருந்தே அதை டீல் பண்ணலையே பாஜக அவங்க தனித்து கூட நாங்க போட்டிடுவோம் முன்னூறு சீட் வாங்குவோம் அப்படி அப்படிதானே பேசிட்டு இருக்காங்க அவங்க அவங்களுக்கு பெரிய அளவுல மற்ற மாநிலங்கள்லயும் கூட்டணியில அவங்களுக்கு இல்ல பெரிய ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் உங்ககிட்ட இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் இல்ல ஆனால் அவங்களுடைய டாக் என்னவா இருக்கு இன்னைக்கு வரைக்கும் இப்ப என்ன நிதிஷ்குமார் திரும்ப அங்க போவாரா இப்படியான ஒரு ஹேஷியமான பேச்சுக்கள் தான் இருக்கே தவிர அவங்க இல்லைன்னா கூட தனித்து செயல்படுவோங்கிற டோன்ல தானே பாஜகவுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுங்க தமிழ்நாட்டில் எப்படினாலும் பாஜக ஓட்டு விடுவாது கூட்டில் இருந்தாலும் ஓட்டு விடுவாது அப்படிங்கிற தெரிஞ்சிருச்சு ஆனா அதிமுக செயல்படுத்துறது பாஜக இல்லைன்னா அப்பயே அந்த கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா இன்னானும் கேஸ் பதிவு செஞ்சு அதிமுக பாதி அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயில தான் இருக்கணும் சரிங்களா குட்காலாம் ஒன்றிய சிபிஐ தானே போட்டாங்க வழக்கு அதையே இன்வெஸ்டிகேட் பண்ணல ஏன் அமைச்சர்களை கைது செய்யலை அதுலேயே தெரிய வேணாமா அவங்க அதனால் இப்போ என்னென்னா அதிமுக தனிச்சின்னா வாட்சி ஏதாச்சும் ஒரு ரெண்டு மூணு சீட்டு வருமா அப்படிங்கிற யோசனையில் பண்ணுறது மட்டும்தான் இது ஏன்னா டேரெக்டாக க கண்டிக்கலாமே இப்போ அவங்க இப்போ எடப்பா எடப்பாடி பேசும்போதும் சரி அவர் வந்து என்ன சொல்கிறாரு பாஜகவும் செய்யலை காங்கிரஸும் செய்யலை ஆனால் பாஜக வந்து ஒரு ரூபா கூட காசு தரல நூற்றம்பது வருஷம் காணாத சைக்ளோன் வந்தது தென் தமிழ்நாட்டில் எவ்வளோ நூற்றி இருபது சென்டிமீட்டர் இது வந்து ஆயிர ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு அப்புறமே இவ்வளோ மழை பேஞ்சது கிடையாது எங்கள் இன் எங்கேயுமே இந்தியாவில் அதுக்கு வந்து ஒரு ரூபா கூட ஒன்றிய அரசு நிதி தரல அதை ஒன்றிய அரசை கண்டித்து கேட்டுருங்க இவர் என்ன சொல்கிறாரு காங்கிரஸும் செய்யலை பாஜகவும் செய்யலை அப்படின்னு என்ன சொல்கிறாரு ஒரு பாஜக மேலே பழி போடாமல் பாஜக காப்பாற்ற பார்க்குறாருங்க யாருமே செய்யலை அப்படிங்கிறது அதுலேருந்து நமக்கு மக்கள் புரிஞ்சு மக்களுக்கு எல்லோரும் தெரியாதது வந்து பெரியார்மன் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படி விளையாண்டா வந்து சிறுபான்மையோட வாக்குகள் நம்ம வந்துடுவோன்னு ஆனால் ஜெயிச்சதுக்கப்புறம் அதிமுக வந்து என் பாடாளுமன்ற தேவைப்பட்டால் நேராக பாஜக தான் சப்போர்ட் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும் இங்கே வந்து அவங்க அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க ஏங்க நான் தான் சொல்லிட்டேன் ரெண்டு ஒன்றுக்குள்ள ஒன்று தான் ஏன் இப்போ ஏன் ஆளுநர் எடுத்து பேச மாட்டேங்கிறான் ஏன் மோடி எடுத்து டேரெக்டாக குறை சொல்ல மாட்டேங்கிறாங்க சரி இதெல்லாம் இப்போயோட போகிற விமர்சனம் ஒரு சப்போர்ட்டிங் பாயிண்ட்டுங்கும் பொழுது அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா அவங்க ஏன் வந்து பாஜகவாக தான் சப்போர்ட் பண்ணணுங்கிறது மாதிரியான ஒரு பொசிஷன் இருக்கா என்ன சுச்சுவேஷன் வருமா என்ன அப்படின்னு கேட்குறீங்க எப்போ எடப்பாடி முதலமைச்சர் ஆனாரோ அப்போயே வந்து அதிமுகங்கிற கட்சி அமித்ஷா அண்ணாக்கு மேல அமித்ஷான்னு ஆயிடுச்சு அப்பயே அந்த கட்சி வந்து பாஜக வாங்கிட்டாங்க அதுல எந்த கருத்துமே கிடையாது அதனாலதான் அந்த ஆட்சியை வந்து நாலு வருஷம் தொடர்ந்துதுன்னா ஒரு கட்சி வச்சு அதுக்குன்னு ஒரு மாநில தலைவர் இருந்து அவர் வந்து என் எண் மக்கள்னு ஒரு பயணம் போறாரு தினமும் பத்திரிகையாளரை சந்திக்கிறாரு அப்போ கமலாலயம்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கு அதை நீங்கள் கன்சிடரே பண்ணாமல் அதிமுக தான் பாஜக ஒரு சதவீதத்துக்கு மேலே ஓட்டே வரலையே உள்ளாட்சி தேர்தலில் கூட ரெண்டு சதவீதத்துக்கு மேலே வரலாம் என்னால வளர்க்குறேன் வளர்க்குறேன்னு சொல்லலாம் ட்விட்டர்ல போடலாம் அவர் போய் பேட்டிகள் கொடுக்கலாம் நீங்க பேட்டி எடுக்கிறீங்க கொடுக்கலாம் ஆனால் ஓ ஓட்டு வருதா ஓட்டு வரலையே அவங்க தான் வளர்ந்துருச்சு வளர்ந்துச்சுங்கிறாங்க அவங்களே சொல்லிக்கிற மாதிரி தனிச்சு நின்னா அவங்களுக்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்குது பாஜகவுக்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உள்ளாயிரத்தி தேர்தலில் கோயம்புத்தூரில் அவங்க வேட்பாளர் ஒருத்தர் ஒரு ஓட்டு வாங்கினார் வீட்டில் ஓட்டு போடலாம் அவர் தான் போய் ஓட்டு போட்டு வந்தார் அதான் அந்த கட்சியோட நிலமை நோட் இப்போ இப்போ கூட சொல்கிறேன் பாஜக தனிச்சு நிற்கட்டும் அவங்களுக்கு வந்து நோட்டாக கூட வராது எதனாலலாம் இந்த மாதிரி ஒரு மத அரசியலுக்கு தமிழ்நாட்டில் இடம் கிடையாது அவங்க ஏதாச்சும் இது வரைக்கும் கேட்குறேன் பாஜக சொல்லி ஓட்டுக்கிட்டு எடப்பாடி கேட்குறாரு கோவில் கட்டிட்டா மக்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்குவாங்களான்னு கேட்குறாருன்னா அது பாஜக மீதான அது எடப்பாடி தான் வந்து சிஏஏ என்ஆர்சினால சிறுபான்மையர்களுக்கு எந்த வித தொந்தரவும் இல்லைன்னு சொன்னார் இல்லைங்க மறுக்கிறீங்களா சொன்னார் தானே என்ஆர்சி சிஏஏனால சிறுபான்மையில எந்த வித தொந்தரவும் இல்லை திமுக வந்து அரசியல் செய்கிறது இப்போ வந்து என்ன சொல்கிறாரு சிஏ நாயது இருக்கில்ல சரி நான் ஆதரிக்கலை ஓபிஎஸ் ஆதரித்தார் அவர் அழுத்தம் கொடுத்தாரு அப்படின்னு வந்து எதுக்காக இந்த நாடகம் ஆடுறாரு எதுக்காக இந்த நாடகம் ஆடணும் இப்போ எதனாலன்னா சுத்தமாக எப்படி நம்ம ஜெயிக்க முடியாது நாலு தேர்தல் படுதோல்வி அடைஞ்சிட்டோம் இதுக்கு மேலே நமக்கு ரெலவன்ஸே இருக்காது அதனால நம்ம மக்கள்கிட்ட வந்து ஏமாத்தலாம் அப்படின்னு சார் இன்னொரு மேடம் இன்னொரு விஷயம் சொல்லணும் இப்படி சொல்கிறார் இல்லை தாலிக்கு தாங்க நிறுத்திட்டோன்னு அதுக்கு பதிலாக நாம் கொண்டு வந்தது புதுமை பெண் திட்டம் எதுக்கு கல்லூர் அரசு பள்ளியில் படிக்கிற மகளிர் கல்லூரியில் சேர்ந்தால் அவங்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் படிப்புங்கிறது அழியா சொத்து ஸோ மகளிர் நம்ம படிப்பு கொடுத்துருப்போம்னா அவங்க வேலைக்கு போவாங்க அது தாலியோட பத் பத்து மடங்கு உயர்ந்தது அது மட்டும் இல்லாமல் தாலி கொடுக்க காசோடு பத்து மடங்கு உயர்ந்தது சாரி அது மட்டும் இல்லாமல் இந்த தாலிக்கு தங்கும் திட்டத்தை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம் அதிமுகவை நிறுத்திட்டாங்க லேப்டாப் நிறுத்திட்டாங்க ரெண்டு சக்கரம் வாங்கினோம் அம்மையார் அறிவிச்ச திட்டம் நிறுத்திட்டாங்க கொடுக்கல எதனால் நிதி நிலைமை அவ்வளோ மோசமாக இருந்தது ஏன் அரசு ஊழியர்களை வந்து பென்ஷன் கொடுக்க காசு இல்லாமல் அவங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து ஐம்பத்தி எட்டுல இருந்து ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது இருந்து அறுபது எடப்பாடி அஞ்சு வருஷம் நீங்க கூட தான் தேர்தல் வாக்குறுதியில குறிப்பிட்டிருந்தீங்க ஓல்டு பென்ஷன் வந்து திரும்ப ரீடைன் பண்ணோம் நீங்களும் வாக்குறுதி அதான் சொல்றேன் இவங்க வந்து நம்ம தேர்தல் வாக்குறுதி பேசி பேசுறதுக்கு அருகதை கிடையாது சொல்ல வர எதனால அம்மையார் அறிவிச்ச திட்டம் பண்ணிட்டு இருந்த திட்டத்தை எடப்பாடி அதுக்கப்புறம் நிறுத்திட்டாரு அதுதான் நான் சொல்ல வரேன் மடிக்கணினி கொடுத்துதான் இருந்தாங்க ஆனா அவங்க நிறுத்திட்டாங்களே ஏன் பென்ஷனே கொடுக்கலீங்க அவங்க பென்ஷன் பென்ஷன் கொடுக்கறதுக்கு காசு இல்லாம என்ன சொல்றது ரிட்டையர்மெண்ட் ஏஜே அதிகரிச்சிட்டு இருந்தாங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே இல்லைன்னு எடப்பாடி ஆட்சின்னு ஒரு மூணு வருஷம் தொடர்ந்து வச்சுக்கோங்க அரசு வந்து ரிட்டையர்மெண்ட்டே இருந்திருக்காது பணியிலே இருந்திருக்கும் பென்ஷன் கூட காசு இல்லை பேசலாம் பேசலாம்